안녕하세요, 아르미. எல்லாம் எப்படி தான் இருக்கீங்க? ஹோப்ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அதிக இன்டர்ஷன் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஜிமின் எஃப்எஃப் ஹோல்மே டைட் பார்ட் 12வோடு தான் நான் வந்திருக்கேன். ஸோ போன பார்ட்டில் எங்கே முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஜிமின் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்ருப்பாங்க ஒரு ஹோட்டலுக்கு. கரெக்டாக நீங்கள் அங்கே வரும்போது ஜிமினை யாரோ வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அங்கே வந்து ஜிமினை சேவ் பண்ணிட்டுதுங்க. பட் அவன் அந்த கத்தி வந்து உங்கள் மேலே பற்றும், உங்களோட ஸ்டொமக்லேருந்து அப்படியே ப்ளீட் ஆகி நீங்கள் கீழே அப்படியே விழுவீங்க. அந்த ஜிமின் உங்களை ரொம்ப ஷாக்காக பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்படி தான் முடிச்சிருப்போம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிமின் அப்படியே உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே விழுறீங்க. உடனே வந்து ஜிமின் உங்கள் பக்கத்தில் ஓடி வந்து, யோன் யோன் என்னடி ஆச்சு, யோன் கண்ணு முடியும், யோன் என்னாச்சு உனக்கு, யோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை அப்படியே வந்து உங்கள் சீக் அப்படியே வந்து டேப் பண்ணிட்டே இருக்கார். பட் நீங்கள் வந்து கண்ணை முழிக்க மாட்டேன்றீங்க, ரொம்ப பயந்துறார் அவர். அதை சுற்றி மோதி எல்லா பக்கம் வந்து எல்லோருமே பப்ளிக் வந்து கூட ஆரம்பிச்சுறாங்க. அண்ட் அவங்க நோட் பண்ணிடுறாங்க அது ஜிமின் தான் அப்படிங்கிறது. பிடிஎஸ் ஆர்மி ஃபேன்ஸ்லாம் வந்து, ஜிமினா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. பட் ஜிமின் அவங்க பார்த்தா கொஞ்சம் கூட கேர் பண்ணல. உடனே வந்து அவங்க அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிடுறாங்க. லிஃப்ட் பண்ணிட்டு வந்து அவர் கார் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் நிறுத்திருக்காங்க. ஸோ அங்கே போய் உங்கள் காரில் வந்து பேக் சீட்டில் அவங்கள படுக்க வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து கார் வந்து ஓட்டிகிட்டு போகிறாரு. பின்னாடி நீங்கள் வந்து அன்கான்ஷியஸாக இருக்கீங்க, உங்கள் ஸ்டமக்லேருந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்குது, ப்ளட் வந்துட்டே இருக்குது. ஸோ அது பாட்டு வந்து ஜிமின்னாக்கு ரொம்ப பயமாயிடுது. அவர் வந்து எதை பார்த்துமே அவர் கவரப்பாட்டில், அவர் பின்னாடி வந்து எல்லாம் ஓடி வந்துட்டுருக்காங்க. ஜிமினா நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே ஓடி வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்தா அவர் கேர் கூட பண்ணல, ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அவர் வந்து இவ்வளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறத பார்த்துட்டு வந்து அவருக்கு எதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்திலாம் அவர் வந்து கவலைப்படவே கிடையாது. இப்போ அவர் மைண்டில் இருக்கிறதெல்லாமே நீங்கள் மட்டும்தான். அவர் மைண்ட் ரொம்ப பிளாங்காக இருக்குது. அவர் மைண்டில் ஓடுற ஒரே விஷயம் என்னென்னா, எப்படியாவது உங்களை காப்பாற்றிட்டணும், உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அது மட்டும்தான். அவர் கண்ணில் வந்து அவருக்கே அறியாமல் வந்து தண்ணி வந்து வந்துட்டே இருக்குது. அவர் ரொம்ப வந்து பயப்படுறாரு உங்களுக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, மிரரில் உங்களை பார்த்துட்டே தான் இருக்காரு. யோன் ப்ளீஸ், யோன் ஹோல் மீட்டைட், யோன் ப்ளீஸ், யோன் தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடாதடி, நீ இல்லாமல் என்னால் சத்தியமாக இருக்க முடியாது, ஐம் சாரியோன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை விட்டு போயிடாதேவோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் உங்களை பாட்டே வந்து அழுது சொல்லிட்டுருக்காரு. அண்டு சூன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் அவர் வந்துடுறாரு. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்தோடனே உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு வந்து உள்ளே ஓடிட்டுருக்காரு. அங்கேருந்து கத்துறாரு, டாக்டர் நர்ஸ் யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கத்ததை பார்த்து எல்லாம் வந்து பயந்து ஓடி வராங்க. பார்த்தா வந்து அவங்க ஜிம்மின் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அங்கே ஷாக்காக, ஜிம்மின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து டாக்டர் இப்போ ரொம்ப இது முக்கியமாக, இங்கே பாருங்கள் இவங்களுக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, தயவு செஞ்சு இவங்களை எப்படியோ காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கத்துறாரு. உடனே வந்து அவங்க உங்களை வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து போகும்போது வந்து அவர் கையை அப்படியே பிடிச்சிடுறீங்க. ஸோ வந்து அவர் வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் லைட்டாக வந்து உங்கள் ஐஸை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ வந்து மிஸ் தயவு செஞ்சு வந்து அவர் கையை விடுங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து அங்கே சொல்லிட்டுருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ப்ளீட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு ஜிமினு வந்து அவரோட கையை வந்து லைட்டாக உங்கள் கையிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து டைட்டாக அதை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ வந்து அவரை வந்து லைட்டாக வந்து இழுக்கிறீங்க. ஸோ அவர் வந்து உங்கள் கிட்டே வராரு. அவர் வந்து உங்கள் லிப்பிக்கிட்ட வந்து அவர் காது வைக்கிறாரு. அப்போ வந்து ஜிமினா சராங்கே, ஜிமினா ஐம் சாரி ஃபார் எவ்ரி திங், நான் உன்னை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். உன்னோட ட்ரூ லவ் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டுறீங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப பயந்துறாரு. அவருக்கு கண்ணுலேருந்து அப்படி தண்ணி வந்துட்டே இருக்குது. ஐயோ நீ அப்படிலாம் எதுவும் இல்லடி, நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ என் பக்கத்தில் தான் இருக்க போகிற, உனக்கு எதுவுமே ஆகாது, நான் இருக்கேன் இல்லை, உனக்கு எதுவும் ஆகாது டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து அழுறாரு. அண்டு டாக்டரும் வந்து அவர் உங்கள் கையை வந்து அவர் கையிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு உங்களை வந்து உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. அண்டு டாக்டர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, சார் ஒன்றும் ஆகாது, எல்லாம் அவங்க நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. ஸோ ஜிமின் வந்து அங்கே வெளியில் உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு வந்து அவர் ஃபேஸ் வந்து அப்படியே வந்து அவரோட பாம்பில் அப்படியே மறைச்சிட்டு வந்து ரொம்ப அழுதுட்ருக்காரு. அவரால் வந்து எதுவுமே நம்ம முடியல, இப்போ என்ன நடந்தது அப்படின்ட்டு. நீங்கள் எதுக்காக அவரை வந்து காப்பாற்றுனீங்க, உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு அவருக்கே எதாவது ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணுது. அவர் ரொம்ப அழுதுட்ருக்காரு. அண்ட் அந்த டைம் வந்து ஜிம்மினோட மேனேஜர் அண்ட் வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அங்கே வந்துடுறாங்க. ஸோ வந்தனே வந்து அவங்க வந்து
எல்லாருமே வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க ஜிமினை. பட் ஜிமின் வந்து எதுவுமே பேசலை, அவர் ஒரு வார்த்தை கூட சொல்ல அவர் ரொம்ப வந்து அழுதுகிட்டே இருக்காரு. அவங்களுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. அண்டு மேனேஜர் வந்து மித்த எல்லா விஷயத்துமே எல்லாம் மீடியா அது மாதிரிலாம் கவர் பண்ணாமல் வந்து அவர் பார்த்துருக்காரு. அண்ட் சூன் வந்து இந்த விஷயம் வந்து மிஸ்டர் கிம் அப்புறம் வந்து உங்கள் அம்மா ரெண்டு பேர்த்துக்குமே தெரியுது. ஸோ அவங்களும் வந்து அங்கே வராங்க. அவர் மிஸ்டர் கிம் வந்து ரொம்ப அழுதுட்டுருக்காரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாரு, அது ஃபுல்லாக இப்போ ரெட்டாக இருக்குது, அவங்களுக்கு பிளட் தான் அது ஃபுல்லாமே, அவர் கை ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, அது எல்லாமே உங்கள் பிளட் தான். அவர் கை வந்து அவரே பார்க்குறாரு, பார்த்துட்டு வந்து இன்னும் ரொம்ப ஆள ஆரம்பிக்கிறாரு, இதெல்லாமே என்னால் தான் என்னால் தான் அவள் இப்போ இந்த நிலைமையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மிஸ்டர் கிம் வந்து அவர் பக்கத்தில் வந்துட்டு அவரோட ஷர்ட் காலரை பிடிச்சி வந்து கத்த ஆரம்பிச்சுறாரு, என்னடா பண்ண என் பொண்ணு, அவனு லவ் பண்ணுறா, ஆனால் நீ என்ன பண்ணி வச்சுருக்க, உன்னால் தான் வந்து என் பொண்ணு இந்த நிலமே இருக்கா, அவளை என்ன பண்ணி வச்சுருக்க, என் பொண்ணை நான் அவ்வளோ வந்து பார்த்து பார்த்து வளர்த்தேன், ஆனால் நீ உன்னால் இங்கே பாரு என் பொண்ணு என் நிலமையில் இருக்கான்னு, அவளுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னை ஒரு நிமிஷத்தில் காணாமல் பண்ணிவிடுவேன், உன் கெரியர் எல்லாத்தையுமே நான் அழிச்சிருவேன் அப்படின்ட்டு வந்து கோவத்தில் வந்து என்ன பேசணும்னே தெரியாமல் வந்து அவர் கத்திட்டுருக்காரு. அண்ட் மிஸ்ஸஸ் கிம் வந்து ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறேனே தெரில, ஒரே ஒரு பொண்ணு இந்த நிலமையில் அவங்களால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அவர் அவங்க ரொம்ப அழுதுகிட்டே வந்து இருக்காங்க. இப்படி மிஸ்டர் கிம் வந்து கத்ததை பாட்டு வந்து அவங்க போய் ஸ்டாப் பண்ணுறாங்க, வேண்டாங்க கோபத்தில் வந்து வார்த்தை விடாதீங்க, அது வந்து நம்மளால் என்றைக்குமே திருப்பி எடுத்துக்க முடியாது. அண்ட் வந்து ஜிம்மி நான் ரியலி சாரிப்பா என் ஹஸ்பண்ட் இப்படி இவங்க மேலே கத்துனதுக்கு, ஏன்னா அவருக்கு எங்கள் பொண்ணுனா ரொம்ப அவருக்கு இஷ்டம், ரொம்ப அவ எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே எல்லாமே அவள் மட்டும்தான், டக்குன்னு அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னே எங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரில, அண்டு சாரிப்பா இதில் உன் தப்பு எதுவும் கிடையாது, எதுவுமே நீ எதுவும் வேணும்னு பண்ணலை, அதுங்காட்டி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஜிமின்க்கு என்ன சொல்கிறனே தெரியல, உடனே வந்து அவங்கள ஹக் பண்ணிட்டு சாரிம்மா என்னால் தான் அவங்க என்னால் தான் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அன்னி அங்கே வந்து என்ன தான் அந்த பர்சன் குத்த வந்தாங்க, ஆனால் யோன் என்னை தள்ளி விட்டுட்டா, ஐம் சாரி என்னால் யோனை ப்ரொடெக்ட் பண்ண முடில, நான் என் ப்ராமிஸ் பண்ணேன் அவளுக்கு நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என்ன ஆனாலும் சரி நான் அவன் பக்கத்தில் இருப்பேன் அவன் மேலே தப்பு இருந்தாலும்னு, ஆனால் அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன் பட் என் ப்ராமிஸ் எதையுமே நான் கீப் பண்ணலை, ஆனால் அவள் இருந்தால் என் பக்கத்தில் நான் அவளை அவ்வளோ ஹர்ட் பண்ணியுமே அவள் என் பக்கத்தில் தான் இருந்தாள், ஆனால் இப்போ அவளை நான் ஏற்றுக்கலான்னு நினைக்கும் போது இப்பெல்லாம் நடந்துருச்சு, அவளுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா சத்தியமாக நான் என்னை நானே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அங்கேயே விழுந்து அவர் அழ ஆரம்பிச்சிடறாரு. இதை பாட்டு வந்து மிஸ்டர் கிம்முக்கும் சரி உங்கள் அம்மாவுக்கும் சரி என்ன சொல்கிறனே தெரில, ஏன்னா வந்து நீங்கள் அவர் வந்து அவ்வளோ அழுதுகிறாரு. இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஈச்சா என்னடா இது இந்த பையன் இவ்வளோ வந்து யோன் லவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க எல்லாமே வந்து ஜிம்மினை ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பார்த்துட்ருக்காங்க, ஏன்னா எல்லாத்தையும் விடமே அவர் தான் ரொம்ப வந்து ஹர்ட் ஆகிருக்காரு, எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம் உங்களுக்கு இப்படிலாம் ஆனதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஸோ வந்து ஒரு 3-4 hours ஆகுது, இனிமேல் ஒரு யாருமே எதுவும் வந்து அவங்கக்கிட்ட சொல்ல, ஜிம்மினுக்கெலாம் வந்து என்ன சொல்லணும் தெரில, அழுது அழுது வந்து அவருக்கு அப்படியே கண்ணெலாம் ரொம்ப ரெட்டாக இருக்குது, அவர் ரொம்ப வந்து அழுதுருப்பார், அவருக்கு இப்போ வந்து கண்ணெலாம் அப்படியே எரியுது, அவர் கண்ணையே வந்து ஃபஸ்ட்டு திறக்க முடில, அந்தளவுக்கு அவர் எரியுது, கண்டினியூஸாக அவர் அழுதுகிட்டே இருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து டாக்டர் வந்து வெளியில் வராங்க. ஸோ அவங்க வந்தனே வந்து ஜிமின் வந்து ஓடி போய் டாக்டர் என்னாச்சு டாக்டர், யோனுக்கு எதுவும் ஆகலையில, அவளுக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறாரு. அப்போ வந்து டாக்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்கு, பட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களது வந்து ஓ பாசிட்டிவ் தான், ஸோ அது வந்து காமனாக எல்லா பக்கமே கிடைக்கும், ஸோ அதுங்காட்டி நாங்கள் ஆல்ரெடி பிளட் கொடுத்துட்டோம், ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சிருக்கு, ஆனால் வந்து அவங்களுக்கு ஸ்டொமக்கில் வந்து ஆழமாக வந்து காயம் அவங்களுக்கு ரொம்ப வந்து டீப்பாக இருந்துருக்கு, பட் அது வந்து க்யூர் ஆகிடும், அதுக்கு டைம் எடுக்கும், இப்போதைக்கு வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், எதுனாலுமே அவங்க ஒரு 12 hours கழிச்சு தான் வந்து கண்ணை முழிப்பாங்க, ஸோ நாளைக்கு தான் கண் முழிப்பாங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு 1 or 2 hoursல வந்து நார்மல் வார்டுக்கு வந்து மாற்றிடுவோம், அப்போ நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க. ஜிமின் வந்து அவங்க ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் ஒய்ஃபுக்கு என்ன ஆயிருக்குமே தெரியாது, அவளுக்கு மட்டும் எதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. இவர் வந்து ஒய்ஃபு அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்களுக்கு வந்து ஷாக்கு, என்னடா ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. அப்போ வந்து மேனேஜர் வந்து அவங்கள கூப்பிட்டு போய் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெளியில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த டாக்டரும் வந்து ஓகே அப்படின்ட்டுறாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ஜிமின் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களை எப்போ வந்து நார்மல் வார்டுக்கு மாற்றுவாங்க, எப்போ உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு.
அண்ட் வந்து ஒரு 1 ஹவர்க்கு அப்புறம் வந்து உங்களை வார்டுக்கும் மாற்றிட்டாங்க உங்கள் ரூமுக்கு. ஸோ மாட்டினே வந்து யாரோ ஒருத்தங்க மட்டும் போய் பாருங்கள், எல்லோரும் பார்க்க வேணாம், அவங்க கண்ணு முடிச்சக்கப்புறம் எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லோரும் வந்து ஒருத்த ஒருத்த பார்த்துக்குறாங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து அம்மா நீங்கள் போங்க, நீங்கள் போங்க, யோன் முடிச்சக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன், நீங்கள் தான் பார்க்கணும் அவ உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கீழே குனிஞ்சிட்டு பார்க்குறாரு. பிகாஸ் அவருக்கு உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் வந்து என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்கும்போது அவர் எப்படி உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு போக சொல்கிறாரு. பட் வந்து ஜிம்மியை வந்து இப்போ அவங்க பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இல்லைப்பா நீ தான் அவளை பார்க்க, எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு வந்து அவளை பார்க்கணும் அப்படின்னு உன் மனசு இப்போ துடிக்குதுன்னு, நான் வந்து அவளை பார்க்கறத விட இப்போ நீ பார்க்குறது தான் சரியாக இருக்கும், நீயே போப்பா, நீ இப்போ பக்கத்தில் இருக்கிறது தான் அவ்வளோ விரும்புவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அவங்க சொல்கிறாங்க. அவர் ரொம்ப வந்து டல்லாக இருந்திருப்பார். இந்த இப்படி அவங்க சொன்னோடனே வந்து அவர் அப்படியே வந்து ப்ரைட்டாக வந்து அவர் ஃபேஸ்லாம் ப்ரைட்டாகுது. உடனே வந்து அவங்க அம்மாவை அப்படியே பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களை ஹக் பண்ணிட்டு வந்து உடனே வந்து உள்ளே ஓடுறாரு உங்களை பார்க்குறக்காக. அங்கே வந்து உள்ளே வந்து பார்க்குறாரு. உங்களை சுற்றி வந்து ஃபுல்லாக மிஷின்ஸாக இருக்குது. உங்கள் பாடியில் நிறைய பக்கம் வந்து எல்லா பக்கம் ஒயர்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ட்ரிப்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்து வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கண்ணை மூடிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து குட்டி குட்டி பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே வராரு. அவர் கண்ணிலேருந்து அப்படி தண்ணி வந்துட்டே இருக்குது. அவர் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அங்கே ஒரு ஸ்டூல் இருக்கோ அதில் உட்காந்துட்டு அப்படியே லைட்டாக உங்கள் ஹேண்டை வந்து அவர் கையில் வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. ஹோல்ட் பண்ணிட்டு உங்கள் கையை வந்து அவர் ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சுட்டு அப்படியே வந்து அதை லைட்டாக ஸ்க்விஷ் பண்ணுறாரு. பண்ணிட்டு வந்து அவர் அழுறாரு அப்படியே, ஏண்டி இப்படி பண்ண, எனக்கு ஏன் எனக்கு இவ்வளோ ஹார்ட் டைம் நீ தரேன்னு எனக்கு தெரியலையோ, நான் அவனை பார்த்ததுலேருந்தே எனக்கு நீ வழி தாண்டி தர, எனக்கு லவ்வுங்கிறத விட எனக்கே தான் ஆயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டானா, என் கண்ணு முன்னாடியே உனக்கு என்னால் ஒன்றும் சொல்ல முடில, எனக்கு இப்படி உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா, என் சோழனை விட்டு போகிற மாதிரி, என்னால் முடியலையோ, சீக்கிரம் கண்ணு முடிச்சிரு, அது நீ உன்னை நான் பார்க்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாதையோ, தயவு செஞ்சு சீக்கிரமாக எனக்காக கண்ணு முடிச்சிருவோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அப்படியே அழுறாரு. உடனே வந்து அவர் கண்ணெலாம் துடைச்சிட்டு, இல்லை இல்லை நான் அழக்கூடாது, என் பேபிக்கு நான் அழுத பிடிக்காது தானே, இல்லை நான் அழமாட்டேன், நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உனக்காக பாவத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் உங்களை பார்க்குறாரு. உங்கள் ஃபோர்ஹெட்டில் லைட்டாக வந்து இப்படி கிஸ் பண்ணுறாரு. அவர் அப்படியே இருக்கார். உங்கள் அவரோட லிப்ஸ் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் தான் இருக்குது. ஒரு 1 மினிட் கழிச்சு வந்து அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு, நல்லா ரெஸ்டடு பேபி, நான் பக்கத்துலேயே தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், இனிமேல் உன் லைஃப்பில் நீ அழவே மாட்ட எதுக்குமே, அப்படியே உங்கள் அண்ணன் தண்ணி வந்தாலுமே அது ஹாப்பி டியர்ஸாக மட்டும்தான் இருக்கும், நான் பக்கத்தில் இருந்து உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி, இனிமேல் உன்னை நான் சிரிக்க வச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பாட்டு வந்து அந்த வெளியில் போயிடுறாரு. ஸோ வந்து நைட்டாகுது. ஸோ எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, யாருமே எங்கேயும் போகலை. அண்ட் பிடிஎஸ் அம்மா உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஆனால் வந்து டாக்டர் வந்து, சார் விசிட்டிங் ஹாஸ்ட்லாம் வந்து முடிஞ்சிருச்சு, நைட் வந்து ஸ்டே பண்ணுறவங்க யாரோ ஒருத்தங்க மட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுங்கள், எல்லோரும் இங்கே இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் போக சொல்கிறாங்க. பட் வந்து யோன் அம்மா வந்து, இல்லை இல்லைப்பா நீங்கள் போங்க, நீ பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்க ஆல்ரெடி, நீ ரொம்ப அழுது ரொம்ப டயர்டாக இருப்ப, நான் வேணால் யோனை பார்த்துக்கிறேன், நீ போப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஜிமின் வந்து, இல்லைம்மா பரவாயில்ல நீங்கள் போங்க, யோன் பக்கத்தில் எனக்கு இருக்கணும்னு தோணுது, அவளை விட்டுட்டு நான் போனாலும் என்னால் ஒரு நிமிஷம் கூட நிமிந்து தூங்க முடியாது, அதுங்காட்டி நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாரு. பட்டு யோன் அம்மா வந்து, இல்லைப்பாப்பா அவள் எந்திரிச்சாலும் நீ எப்படிப்பா அவளை பார்த்துப்ப அப்படின்னு, இல்லைம்மா ப்ளீஸ்மா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கொஞ்சம் சொல்கிறாரு. அப்போ வந்து மிஸ்டர் கிம்மும் வந்து, இல்லைம்மா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபையும் கூப்பிட்டு போகிறார். அண்ட் பிடிஎஸ் மெம்பர்ஸையும் வந்து பேசி வந்து அங்கேருந்து அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து அவங்க மேனேஜரும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போய் வந்து இந்த விஷயத்தை பற்றி எங்கேயும் யாரும் லீக் ஆகிடக்கூடாது, எல்லாமே வந்து சீக்ரெட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் சொல்கிறாங்க. அவரும் வந்து சரி சார் அப்படின்ட்டு வந்து அங்கேருந்து போயிடுறாங்க.
ஸோ எல்லாத்தையும் அவர் அமுச்சக்கப்புறம் வந்து அவர் ஹாட் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ரூமுக்கு வந்து திரும்பி வராங்க. அங்கே நீங்கள் இன்னுமே அன்கான்ஷியஸாக தான் இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவர் வந்து கணத்தில் அப்படியே கை வச்சுட்டு உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. அவர் கண்ணை கூட சிமிட்டவே இல்லை, அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. உங்களை அவ்வளோ அட்மையர் பண்ணுறாரு. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, இப்போ கூட இவ்வளோ வீக்காக இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அன்றைக்கி நீங்கள் எப்படி அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க, உங்கள் வேர்ட்ஸ் எல்லாமே அப்படியே அவர் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து நினச்சி வந்து அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. சாரி டி, அன்றைக்கே நான் உன் ப்ரப்போசல்லாம் அக்செப்ட் பண்ணியிருந்தேனா, அக்செப்ட் பண்ணியிருந்தேனா, நம் இந்த இடத்துல நீ இருந்திருக்க மாட்டால. பட் இட்ஸ் ஓகே, எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. எதுவும் நான் சொல்ல விரும்பலை. அது இல்லாமல் ரொம்ப பேட் மெமரிஸாக இருக்கும் இன்றைக்கி நடந்தது எல்லாமே. அங்காட்டி நம்ம நாளிலேருந்து ஒரு நியூ லைஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீ கண்ணை முழிச்சப்போ நீ வேறு ஒரு ஜிம்மினை பார்ப்பேன், அந்த ஜிம்மின் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருப்பான். அவன் உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அண்ட் கேர் அது மட்டும்தான் தருவான். உன்னை என்றைக்குமே திட்டமாட்டான். உன்னை அப்படியே பேபி மாதிரி தாங்கிப்பண்டி நான் பார்த்துப்பேன். இனிமேல் அந்த ஒரு ஜிம்மினை தான் நீ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க, முழிச்ச ஸ்பாட்டுக்கு அப்படியே வந்து மூடிடுவீங்க பிகாஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ அப்படியே லைட்டாக முழிச்சு வந்து உங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின் அவரோட தலை வந்து உங்கள் அந்த பெட்டில் இருக்குது. அவர் உங்கள் ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அந்த ஸ்டூல்லேயே உட்காந்துட்டு தூங்கிட்டார். ஸோ அதை பார்த்து வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. எப்படி இங்கே வந்தோம், ஆமாம் நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் என்ன நேற்று நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வருது. அதை வந்து நீங்கள் நினச்சினே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காரீங்க. உங்களுக்கு ஸ்டொமக்கில் வந்து ரொம்ப பெயின் ஆகுது. எந்திரிச்ச ஸ்பாட்டுக்கு அப்படியே வந்து கத்திட்டே கீழே படுத்துறீங்க. நீங்கள் இந்த மாதிரி கத்துற சத்தம் கேட்டு வந்து அவர் எந்திரிச்சிடறாரு. எந்திரிச்சு ரொம்ப பட்டமாக வந்து யோன் என்னமாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்கள் லைட்டாக ஸ்டொமக் பிடிச்சிட்டு ஜிம்மின் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே வலிக்குதையோ என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பார்த்துருக்காரு. அப்போ வந்து என்னாச்சு ஜிம்மி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்போ வந்து ஜிம்மி உனக்கு ஒன்றும் ஆள் இல்லை, உனக்கு எதுவும் ஆகிடுச்சோ ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்போ வந்து அவர் இல்லையோன்னு எனக்கு எதுவும் ஆளா, ஆனால் உனக்கு தான், உனக்கு ஏன் இப்படி பண்ணேன், இது ஏன் எனக்கே தான், இருந்தால் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், நீ ஏன் அப்படின்னே வந்து நீங்கள் என்ன ஜிம்மின்னு சொல்கிற என் கண்ணு முன்னாடி ஏன் லவ் உனக்கு அடிப்படுறத பாட்டு எப்படி என்னால் இருக்க முடியும், சத்தியமாக என்னால் முடியாது ஜிம்மின், எனக்கு எதாவது ஆயிருந்தால் கூட நான் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டேன், அட்லீஸ்ட் உன்னை சேவ் பண்ணி தான் ஏன் நான் செத் அப்படின்னு நீங்கள் சொல்கிறக்குள்ள அவர் வந்து உங்களை அவர் வந்து அவரோட ஹேண்டை வந்து உங்கள் லிப்ஸில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாரு. ப்ளீஸ் உன் அப்போல்லாம் சொல்லாத, இந்த ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்குலாம் என்றைக்குமே வரக்கூடாது ஓகேவா அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு மண்டமட்ட ஆட்றீங்க. அதுக்கப்புறம் வந்து சரி இரு நான் டாக்டர் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் போயிடுறாரு. நீங்கள் வந்து அவரை அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. என்னாச்சு ஜிமினாக்கு, இப்போ தான் நம்மளை பார்த்தா எரிஞ்சிருந்துச்சு விழுமா, இன்றைக்கி என்ன இவ்வளோ கேரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அண்ட் டாக்டரும் வராங்க, செக் பண்ணிவிட்டு வந்து சரி உங்களுக்கு வந்து ஓகே தான், பட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டொமக் நீங்கள் ஸ்ட்ரெயின்லாம் பண்ணக்கூடாது, நடக்காதுமே வந்து கொஞ்சம் பார்த்தா நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஒரு 2 weeks மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹீல் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து டாக்டர் நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு ஹீல் ஆகிடும் அப்படின்னே வந்து இல்லைம்மா அதெல்லாம் வந்து முடியாது, டக்குன்னு ஏதோ ஸ்ட்ரெயின் எடுத்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இங்கேயிரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து இல்லை நான் வீட்டிலே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிம்மின் வந்து உங்களை பார்த்து மறைச்சிட்டு ஏன் யோனும் கம்மனை இங்கே இருக்க முடியாதா உன்னால், இப்போ நீ வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ண போகிற, இங்கே இருந்தால் தான் டாக்டர்ஸ்லாம் வந்து அப்பப்போ உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து இல்லை ஜிம்மினா அது நீ கம்மன் ட்ரையோன் அப்படின்னு சொல்லிட்டு சே டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்டு அவங்களும் வெளியில் போயிடுறாங்க டாக்டர். அப்புறம் வந்து ஜிம்மின் உங்களை பார்த்து ஏன் யோன் ஏன் உன்னால் நீங்கள் இருக்க முடியாதா, ஏன் நீ இப்போ வந்து டாக்டர்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேசுகிறேன். நீங்கள் வந்து அப்படி கீழே பார்த்துட்டே இல்லை ஜிம்மினா எனக்கு ஹாஸ்பிட்டலே சுத்தமாக பிடிக்காது, இந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது, அதுங்காட்டு தான் வீட்டுக்கு போய் வேணால் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேனே அப்படின்னு நீ யோன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு சாஃப்ட் வாய்ஸில் வந்து பேசுகிறாரு. இல்லைம்மா நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா ஏதாவது உனக்கு டக்குன்னு பெயின் ஆச்சுன்னா எப்படி, நம்ம என்ன பண்ணுறது, உனக்காக தான் 1 week தானே உனக்கு சீக்கிரம் க்யூர் ஆயிடுச்சுன்னா ஒரு
ஒன் வீக்கில் நம்ம போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் டாக்டர்கிட்ட பேசுகிறேன், ஆனால் அதுக்கு நீ கரெக்டாக ஃபுட்லாம் டைமுக்கு சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அப்படி பண்ணால் உனக்கு சீக்கிரம் க்யூர் ஆகிடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களும் வந்து நான் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து சரி இரு நான் உனக்கு போய் ஏதாவது ஃபுட்டு கேன்டீனில் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் போகிறாரு, எந்திரிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து நீங்கள் அவர் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஜிமின் நீயே என்கிட்ட இவ்வளோ நல்லா நடந்துக்கிற, நான் எனக்கு அடிபட்டுருச்சுன்னா இல்லை நான் உன்னை காப்பாற்றிட்டேன்னா இல்லை வேறு எதுவுமா, நீ இனிமேல் கோமா இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் வந்து உங்களை ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு அவர் டக்குன்னு வந்து உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. அவர் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு அவர் பின்னாடி அப்படியே போயிட்டு, அதிகமாக யோசிக்காதே ஒன்றே ரெஸ்டடு நான் போய் வந்து உனக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்ருக்கீங்க, என்னடா இதை டக்குன்னு கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே வந்து லிப்ஸில் கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அவரோட லிப்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இது மாதிரி ப்ளஷ் பண்ணிருக்கதோடய நான் வந்து இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். ஐ லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய்.